வெல்கம் டு கிச்சன் டக்லை. இப்போ நான் வந்து சுரக்கா பொரியல் கூட்டு எப்படி செய்யலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பாதி சுரக்கா அளவு எடுத்திருக்கேன் கட் பண்ணி. இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம். மாதிரி பீல் பண்ணுறதை வச்சு நம்ம பீல் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி சின்னதாகவே நல்ல சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணிட்டோன்னா சீக்கிரமாக வெந்துடும், நமக்கு குயிக்காக வெந்துடும். சுரக்காய் எப்போவுமே நல்லா பிஞ்சாக வாங்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். நல்லா நீர் சுரக்காய் இந்த வெயில் டைமில் எல்லாமே இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் சுரக்காயெலாம் வாங்கி செய்யலாம். இப்போ இது நல்ல சின்ன சின்ன பீசஸாக நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை தாளித்து விட்டுடலாம். வச்சுட்டு மண்சட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்து இப்போ கடுகு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு கொஞ்சமாக கடுகு போடுறேன். கடுகு போட்டுட்டு இந்த லிட்டு வச்சு நம்ம மூடி வச்சுட்டோன்னா, மூடி வச்சு வெளியில் தெரிக்காமல் கடுகு பொரிஞ்சதும் மேலே சுற்றி அடிக்காமல் இருக்கும். நான் இப்போ இதை போட்டுட்டு மூடி வச்சிட்றேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருந்தோன்னா போதும் நமக்கு. பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நான் பொடியாக ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கொத்தும் நான் அலசி எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வெங்காயம் வணங்கிறதுக்காக நான் 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். இதுவும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நான் இதில் கட் பண்ணி வச்ச சுரக்காயை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நான் இப்போ இதில் 1 ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணுறேன். சாம்பார் தூள் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே தேவையான அளவு உப்பு, அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வணங்கட்டும். வணங்க விடலாம், கலந்து விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். நான் இதை அடுப்பு ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து நார்மலாக சுரக்காய் வந்து இந்த மாதிரி வணக்கி விட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இது கூடவே நான் வந்து இப்போ இதில் வந்து வேர்க்கடலை சேர்த்த போகிறேன். இப்போ இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ இதில் 1 கைப்பிடி அளவு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இந்த வேர்க்கடலையை வந்து மிக்சி ஜாரில், நம்ம சின்ன ஜாரில் வந்து ஒரு 1-2 மா, அதாவது ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம காய் வேகத்துக்குள்ளே நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது 5 நிமிஷம் ஆகுது. நான் இந்த மாதிரி இது பண்ணிட்டு நான் இது வேகிறதுக்கு நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து விடலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா வேகும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ இதனால நான் வந்து இந்த மாதிரி 1-2 மா அரைச்சிருக்கேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக குருணை குருணையாக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் வேர்க்கடலையை. பாருங்கள், இப்போ காய் வந்து நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு 10 நிமிஷம் இது வந்து நல்லா மூடி வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அரைக்காமல் தண்ணி ஊற்றி வேக வச்சதுனால நல்லாவே வந்துச்சு. அந்த தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு, நல்லா தண்ணி எல்லாமே இழுத்துருச்சு, நல்லா காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வேர்க்கடலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் 2 ஸ்பூன் அளவு வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதிலேயே வந்து 1 ஸ்பூன் தேங்காய், துருவுன தேங்காய், அதுவும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம காய் வந்து நல்லாவே வெந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது 1 டைம் செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சுருவீங்க. ஏன்னா சுரக்காய்க்கு வந்து இந்த மாதிரி செஞ்சால்தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நான் அதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். சாதத்துக்கு ஒரு சூப்பரான சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம சாதம் கூட ப்ளஸ் சப்பாத்தி கூடவும் வச்சு சாப்பிட்லாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது வந்து இந்த வேர்க்கடலை வச்சு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.